வணக்கம். நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். வருகிற தீபாவளி திருநாளில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உணவுதான் மிக முக்கிய காரணம். இன்றைக்கு இருப்பதில் பாதி பேர் நோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். தீபாவளி திருநாள் என்று சொன்னாலே இனிப்புகளுக்கு குறைவிருக்காது. நோயுள்ளவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் உணவுகளை உண்ணுங்கள். அசைவம் இருக்கும், இனிப்புகள் இருக்கும். விருந்தினர்கள் வருவார்கள், அவர்கள் கொஞ்சம் பலகாரங்களை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள், சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்கள், பித்தப்பையில் கல் உள்ளவர்கள், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இனிப்பு நீர் குறைபாடு உள்ளவர்கள், சர்க்கரை வியாதி என்று சொல்வார்களே அந்த இனிப்பு நீர் குறைபாடு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் அளவான அளவில் அசைவ உணவுகளையும் அளவான அளவில் இனிப்புகளையும் உண்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். ஒரு நாள்தானே என்று நீங்கள் அளவுக்கு அதிகமாக இப்படிப்பட்ட உணவுகளை, அசைவ உணவுகளையும் இனிப்பு உணவுகளையும் இந்த ஒரு நாளைக்கு சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்து அதிகமாக சாப்பிட்டால் இது அடுத்த பல ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நோய்களை இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதை தவிர்ப்பதற்கு தயை கூர்ந்து முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.